உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சில நாட்களுக்கு முன்பாக ஒரு நிறுவனத்தில் நிகழ்வுக்காக போயிருந்தேன். எல்லாம் முடிஞ்சு கிளம்பும்போது, ஃபாதர் ஒரு மேட்ச் நடக்குது, துவக்கி வைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு விளையாட்டு பிடிக்கும், சரி தொடக்கி வச்சிடலாமே அப்படின்னு போனேன். அது பேட்மிண்டன் விளையாட்டு, பூப்பந்து விளையாட்டு, தொடங்கி வச்சாச்சு. எத்தனை பேருக்கு பேட்மிண்டன் டென்னிஸ்லாம் தெரியும், கை தூக்குங்க சின்ன பிள்ளைங்க, புரியுதா நான் சொல்கிறது? ஆ, பெரிய விளையாட்டு வீராங்கனைகள்லாம் சிங்கங்கள்லாம் இருக்கு. உடனே துவங்கும் பொழுது நான் கவனித்து கொண்டிருந்தேன், ரொம்ப பக்தியாக ஜெபமெல்லாம் பண்ணிட்டு தொடங்கினாங்க. தொடங்கும் போது முதல் பந்தை எரிகிற பொழுது லவ் ஆல் அப்படி சொல்லி அடித்தாங்க. நான் கொஞ்சம் நாள் ஆச்சு இந்த விளையாட்டு பக்கமெல்லாம் போய், வாழ்க்கை வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படி யோசித்தேன், நல்லா இருக்கேன், லவ் ஆல் நல்லா இருக்குல்ல, லவ் ஆல் ஜாலியாக இருந்துச்சா, லவ் ஆல். உடனே விளையாட ஆரம்பிச்சது. நேரம் ஆக ஆக லவ்வையும் காணேன், ஆலையும் காணாம். நேரம் ஆக ஆக ரெண்டு டீமு, ஒரு பக்கம் அவன் பாயிண்ட் எடுத்தான் இவன் கத்துறான், இவன் பாயிண்ட் எடுத்தான் அவன் கத்துறான். ரெஃபரி முடிச்சிட்டு இருக்காரு, ரெஃபரி ஒரு முடிவு சொல்கிறாரு, இன்னொருத்த நீ வந்து அவங்களுக்கு வேண்டிய ஆள் மாதிரி சொல்கிறேன்னு சொல்லி பெரிய அடிதடியாக போச்சு சண்டை. கடைசியில் மேட்சை நிறுத்திட்டானுங்க. அதுக்கப்புறம் நான் எங்கெல்லாம் போகிறேனோ விளையாட்டு விளையாட்டு மைதானங்களை பார்த்தால் எனக்கு இந்த ஞாபகம் வரும், ஓ லவ்வால. நான் தற்பொழுது ஒரு விளையாட்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் காலேஜ், விளையாட்டு பயிற்சி கல்லூரி, அங்கே அடிக்கடி மேட்ச் நடக்கும், நிறைய மேட்ச் நடக்கும். அதில் இந்த மேட்ச் நடக்கும்போது லவ்வால், உடனே லவ்வால் தான் தொடங்க எல்லாம். நேரம் ஆக எங்கள் லவ், ஒரே அடிதடி சண்டை கூச்சல் குழப்பம். அப்படி நீங்கள் யோசித்து பார்க்கலாம், நீங்கள் கிரிக்கெட்டுக்கு போயிருப்பீங்க, என்ன நடக்குது பாருங்கள். தொடக்கத்தில் சூப்பராக லவ் வாலில் தான் தொடங்கும், அப்புறம் அடிப்பா அடிக்க 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 பாருங்கள் கண்ணா பண்ணான்னு வெறி ஆகி எத்தனை விளையாட்டு மைதானங்கள் லவ் வாலில் தொடங்கி சண்டையில் முடியுது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல, அதில் வேறு பேசிக்குவான். இந்தியா பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்கள் எல்லாம் இந்தியா ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் பாகிஸ்தான் நினைக்க, இப்படியெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம். அவவும் பொழப்பு நடத்திட்டு அந்தந்த நாட்டில் இருக்கான், இப்படி உசுப்பேத்தி விடுறது, சண்டையை மூட்டி விடுறது, பெரிய சண்டை எல்லா இடத்துலையும். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இது ஏன் இந்த விளையாட்டுகள் எல்லாம் லவ்வாலில் தொடங்குது? ஒரு காரணம் இருக்கணும்ல, விளையாட்டுகள் ஏன் லவ்வாலில் தொடங்குது? லவ்வால்னா ஒரு வவ்வால் நினச்சிக்காதீங்க, லவ்வு ஆள் அப்படின்னா அன்பில் எல்லாரும் அன்பு, எல்லாரும் அன்பு செய்வோம் அந்த மாதிரி. உள்ளே போய் பார்த்தா என்ன போட்டிருக்காங்கன்னா, லவால் அப்படின்னா இந்த விளையாட்டை நாங்கள் நேசிக்கிறோம்னு அர்த்தம். லவ் ஆல், விளையாடுகிறவர்களை நேசிக்கிறோம், விளையாட்டை நேசிக்கிறோம், விளையாடுகிற எல்லாரையும் நேசிக்கிறோம். விளையாடுகிற எல்லாருன்னா யார்? இந்த டீமில் விளையாடுறவன், அந்த டீமில் விளையாடுறவன், எந்த டீமில் விளையாடுறவனாக இருந்தாலும் எல்லாரும் என்ன செய்கிறோம்? நேசிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த லவ்னு ஏன் வந்துச்சுன்னா, அதுக்கு நிறைய வழக்கம் கொடுக்குறான், ஃப்ரெஞ்சு வார்த்தை லவ், அது முட்டை, ஜீரோலேருந்து தொடங்குறதுனால அப்படி பல வழக்கம், அது நமக்கு தேவையில்லை. ஒரு விஷயம் எனக்கு புரிந்தது, லவ்வால் தான் விளையாட்டுகள் எல்லாம் தொடங்குது. இப்போ நான் மனசில் நினச்சேன், வாழ்க்கை என்பதும் விளையாட்டு தான், எல்லாமே லவ்வால் தான் தொடங்குது. கல்யாணம் லவ்வால் தானே தொடங்குது, இங்கே பல வயதுக்காரர்கள்லாம் இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை லவ்வால் தானே தொடங்குச்சு இல்லைங்களா? ஆ, அது அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும், ஏற்பாடு செய்யப்பட்ட கல்யாணமாக இருந்தாலும் லவ்வால் தானே இல்லைங்களா? இப்போ லவ்ஸில் தொடங்கி நடக்கிறது இருக்கும், அங்கேயும் லவ்ஸ் தானே, லவ்வில் தான் கல்யாணம். அன்பே, ஆர்வீர், கனிமொழி, காதலி, நேசமே, பாசமே, பந்தமே, அப்படி தேனொழுக பேசுவாங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே. இங்கிலீஷில் ஹோ மை ஸ்வீட் ஹார்ட் டார்லிங், வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். எவ்வளோ நாளைக்கு லவ்வாலில் தொடங்குது,
எல்லாரும் லவ்வால் தானே தொடங்குனீங்க, எத்தனை பேர் லவ்வாலே இன்னும் இருக்கீங்க சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம், நெஞ்சில் கவிச்சு சொல்லுங்க. நீங்கள் 50 வயசு 40 வயசு 80 வயசுலாம் இருக்கீங்க, 80 வயசுக்கு மேலாம் ஆளை பார்த்தேன், லவ்வாலில் இருக்கீங்க நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை. ஏன்? திருமணம் முடிந்து இங்கே தான், இங்கே தான் நடக்கும் அந்த தாலி வைபவம், இந்த இடத்துல தான் நடக்கும். இங்கே எத்தனை நடந்திருக்கும். நானும் இது 70களிலேருந்து பார்க்குறேன். அந்த கோயிலை சின்னதாக இருந்து வளர்ந்து வளர்ந்து இங்கே நீட்டி இங்கே நீட்டி அங்கே நீட்டி பெருசாகிட்டு, கோயில் பெருசாகிட்டே இருக்குது. ஆனால் தாலி மந்திரிக்கிற இடம் இங்கே தான் இருக்குது. இங்கே இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் எல்லாத்துலேயும் இருப்பீங்களா? இருப்போம்ல, ஜிகி ஜிகின்னு இருக்குமில்ல. அப்போ வலது கையில் சேர்த்து பிடிங்கன்னா சில பேர் பட 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 படணும், பொம்பளை பிள்ளைங்க ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆம்பளைங்க பட பட படணும். நான் நல்ல பல நேரத்தில் இருந்தா இந்த விடுறா கையை அப்படி எடுத்து வைப்பேன். அவ்வளோ ரொம்ப நல்லவராமா இவர், ரொம்ப பயந்த புள்ள. இந்த லவ்வால் தொடங்கி என்ன நடக்குது, திருமணம் முடிஞ்சு திடீர்னு மாப்பிள்ளைய காணா, எத்தனை நடந்துருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னொருத்தையா லவ் பண்ணால் அவன் போயிட்டான், லவ்வால் போச்சா போச்சு, இவன் இங்கே இருப்பா திடீர்னு இவளை காங்கல. கல்யாணத்துக்கு முன்னால் காணா போ, சமீபத்தில் ஒரு செய்தி நான் இருந்த இடத்து பக்கத்தில், கல்யாணம் எல்லாம் ரெடியாக இருந்துச்சு, பொண்ணை காணா, அவள் லவ் ஆளுக்கு லவ் ஆளுக்கு போயிட்டான், லவ் ஹீம் இல்லை லவ் ஆளுக்கு போயிட்டான். திருமணம் முடிஞ்சு மறுநாள் லவ் போச்சு, ஒரு மாதத்தை லவ் போச்சு. மனைவி அம்மா வீட்டுக்கு திடீர்னு போய் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கா, வீட்டினுடைய சாவி வெளியில் வாக்கிங் போகிற ஷூவில் வலது கால் ஷூவில் உள்ளார வச்சுருக்கேன், எடுத்துக்கங்க. இவன் போய் வலது கால ஷூவில் உள்ள கையை விட்டு, அது ரொம்ப நாள் ஆச்சு போட்டு நாறு நாற்றம் பிடிச்சி கிடக்கு, அதில் கையை விட்டு நாருன்னு பார்த்து எடுத்து திறந்து உள்ளே போய் ஃபோன் பண்ணால் எடுக்கலை. அப்புறம் மாமனாருக்கு அடித்து எடுக்கலை, மாமியார் எடுத்துட்டாங்க. என்னன்னு வந்து வந்து கூப்பிட்டு போவான்னா, இல்லை இல்லை நீங்கள் வாங்கன்னு போனால் அவர் சொல்லிட்டா, இந்த மாதிரி நான் வர மாட்டேன் நீ வேலையை பார்த்துட்டு போன்ட்டான். எதுக்குன்னு போனேன், எனக்கு பிடிக்கல, கல்யாணம் ஆகி 4 மாதம். சில பேர் என்ன செய்கிறான், ஒரு வீட்டில் கிளம்பி கிளம்பி இரு நான் வந்துடுறேங்கிறான். வந்தோடனே கிளம்புனோடனே நேராக கொண்டு உங்கள் அம்மா விட்டுலட்டு, நீ இங்கேயே இரு எனக்கு உனக்கு செட் ஆகாதுன்ட்டு அவன் போயிடுறான். லவ்வாலில் சொல்லி பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், லவ்வாலு நீங்கள் வேறு எதையும் ஒவ்வாலை நினச்சிட்டு இருக்காதிங்க. வாழ்க்கையில் வாழ்க்கை எதில் தொடங்குகிறது, இறை சன்னிதானத்தில் இறை பிரசன்னத்தில் இறை வார்த்தையில் தொடங்குகிறது. எந்த சாமியார் பூசை வச்சாலும் என்ன இறை வார்த்தையை படித்தாலும் எப்படி சொல்லும், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள்னு சொல்லி தொடங்கும். அந்த லட்சணத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்து 5ஆம் மாதம் வளகு, 7ஆம் மாதம் வளகாப்பு, 5ஆம் மாதம் கொண்டே விட்டுறான். இரு இங்கேயே அவங்க அம்மா கூடயே பத்திரம் மாதிரி என்னை ஆள் விடு பும் புடு என்னன்னு கேட்டேன். புடுங்கள் தாங்க முடியல சாமி, நொச்சு பார்த்தி ஐயா ஐயா ஐயா. ஒன்று அவன் போயிடுறான், ஒன்று இவன் கொண்டே விட்டு போயிடுறான். புள்ள பிறந்த உடனே கூப்பிட்டு போக வரவே மாட்டேங்கிறான். வேணும் நீயும் பிள்ளையும் அங்கேயே இருந்துக்கான். சில பேர் என்ன சொல்லி உட்காந்துட்டு என் பிள்ளைய பார்க்க வராது அங்கேயே இருந்துக்கங்கிறான். பெரிய மாடல் நான் சொல்கிறதெல்லாம் வேறு கண்டத்தில் நடக்கிறத சொல்லலை, புரியுதுங்களா? இதெல்லாம் நடக்குதா இல்லையா சொல்லுங்கள். எல்லாம் நடக்குது. ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் காசுக்காக பணத்துக்காக சொத்துக்காக சுகத்துக்காக சண்டை போட்டு கோர்ட்டில் ஏகப்பட்ட கேஸு. அன்னைக்கு சில வக்கீல்கள் வழக்கறிஞர்களோட ஒரு சின்ன மீட்டிங்காக போயிருந்தேன், ஒரு சொற்பொழிவுக்காக போயிருந்தேன். அதில் கொஞ்சம் கிறிஸ்தவர்லாம் நம்மளை பார்த்தோன்னா, ஃபாதர் வந்துட்டார், திசைச்சேரி வந்திருக்காரு, நிரந்தரம் போட்டர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் சாமி எப்படி இருக்கீங்கன்னு, எப்படிங்க போகுது உங்கள் தொழிலில் எப்படி போகுது கேஸ் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு. எல்லோருந்தும் கிறிஸ்தவர்கள். ஃபாதர் ஏகப்பட்ட கேஸு, மேரேஜ் கேஸ் ஃபாதர், சப்ப மேட்ரு ஃபாதர், ஒன்றுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் பிரிஞ்சிடறாங்க ஃபாதர். டைவர்ஸ் கேட்குறான், மூக்க சிந்தனா டைவர்ஸு, எந்திரிச்சா டைவர்ஸு, உட்காந்தா டைவர்ஸ், உருண்டா பரண்டா டைவர்ஸு, ஏகப்பட்ட கேஸ் ஃபாதர், கேணத்தனமாக இருக்குது ஃபாதர். எவ்வளவோ சொல்லி பார்க்குறோம் ஃபாதர், ஒத்துக்கிறவே மாட்டேங்கிறாங்க ஃபாதர். பசங்களும் ஒத்துக்க மாட்டேங்கிறான், பொண்ணு ஒத்துக்க டைவர்ஸுங்கிறான். பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, கல்யாணமாகி டைவர்ஸ் ஃபாதர், நிறைய பேர் கல்யாணம் வேணாங்கிறாங்க ஃபாதர். எங்கேயா போகுது உலகம்? சில பேர் கல்யாணம் ஆகுது புள்ள வேணாங்கிறான், என்ன போகுது உலகம்? அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன், 28 வயசு ஆச்சு ஃபாதர், கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்கிறான்ட்டு. கொஞ்சம் பேசுங்க, தனியாக உட்காந்து பேசுனா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினேன். நான் ஊர் கதையெல்லாம் பேசி, என்ன நேராக கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க, ஊர் கதையெல்லாம் பேசி அவளுடைய மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுங்களா? ஆம்பளைங்கன்னா பயமா, நல்லா கவனிச்சிக்கங்க,
ஆம்பளைங்கன்னா பயமா, ஆம்பளையோடு உறவு தாம்பத்தியம்னா பயமா, மாசமாக இருக்கிறது பயமா, டெலிவரி குழந்தையை பெற்றெடுக்கிறது மகப்பேறு பயமா, புல்லை வளர்க்குறது பயமா, மாமனார் பயமா, மாமியார் பயமா, நாத்தனார் பயமா, கொழுந்தனார் பயமா, சொந்தங்களை மேய்க்கிறது கிழடுகட்டைகளை மேய்க்கிறது பயமா, அதனால் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கா. பிரியமானவர்களே, அன்பு லவ்வால், இந்த தாய் குளம் லவ்வால் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஒவ்வாலாக ஒவ்வாலாக தலைகளை தொங்கிக்கிட்டு இருக்கு. லவ்வால் இல்லை, ஒவ்வால். இன்று நமது வாழ்வில் குடும்பங்கள் அன்பில் தொடங்க வேண்டிய குடும்பங்கள் அன்பில் தொடங்குகிறது, அன்பில் வளர்கிறதா வாழ்கிறதான்னு நீ கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கங்க. அன்பு இல்லை, ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாரும் இந்த வழிபாட்டில் அன்பு அன்பு முன்னூறில் தொடங்கியாச்சு. அன்பு வார்த்தை வழிபாடு ஃபுல்லாக அன்பு தான், பிரசங்கம் அன்பு, அதுக்கப்புறம் இங்கேருந்து இடமாற்ற பவனி அங்கே அன்பு, பழிய இல்லை இறக்கத்தையே விரும்புகிறேன், எல்லாம் அன்பு, எல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் நீயா நானான்னு சண்டை, அன்பு இல்லை. இங்கே எத்தனை பேர் சண்டை போட்டுட்டு வீட்டிலேருந்து சண்டை போட்டு வந்து உட்காந்துருக்கீங்க, எத்தனை பேர் கணவன் மனைவி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாமல் பேசாமல் இருக்கிறீர்கள், ஒரே குடும்பத்தில் உடன்பிறப்புகள் எத்தனை பேர் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறீர்கள், காசுக்காக, பணத்துக்காக, சொத்துக்காக, வாய்க்கால் வரப்புக்காக. ஆனால் நாம் அன்பு செய்ய அழைக்கப்பட்டவர்கள், இதுதான் வாழ்க்கை. இயேசு இதைத்தான் 2000 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார், செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் சொன்னார். ஒரு பக்கம் ரோம சாம்ராஜ்யம், அதிகார மையங்கள், ஏழை எளிய மக்களை அடிக்கிறான், நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிறான், யூதர்களை கொள்ளுகளும் கொள்கிறான், வரி வாங்கிறான், வரி வரி வரி. இது மக்கள் மக்கள் போய் கோயிலுக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போனாங்க, சதிசேயர், பரிசேயர், மறைநூறு அறிஞர், ஆலய குருக்கள், தலைமை குரு, ஷோயோயோ, அங்கே ஏகப்பட்ட படிநிலைகள். அங்கே கஷ்டப்படுறது யார்? ஏழை எளிய மக்கள். அங்கேயும் வரி, ஆலயத்துக்கு ஒரு வரி, அரசனுக்கு ஒரு வரி, மக்களை பிரித்து ஆளுகிற கஷ்டத்தில் இருக்கான். அந்த இடத்துல தான் இயேசு போய் பார்க்குறாரு, சாடுகிறார், ஏண்டா மக்களை அன்பின் அடிப்படையில் ஆள வேண்டும், ஏண்டா உன்னை அதிகாரத்தை வச்சு ஆள்றீங்க, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது எதற்காக? அடக்கி ஒடுக்குவதற்காகவா, வாழ வைப்பதற்காகவா? பணிவிடை பெறுவதற்கல்ல, பணிவிடை புரியவே அப்படின்னு சொல்கிறார், வாழ்ந்து காட்டுறார். மறுபக்கம் ஆலயத்துக்கு போனால் அங்கே அராஜகம் பண்ணுறான், அதான் அடித்து போட்டு புரட்டி எடுத்து சாட்டையை பெண்ணி நொறுக்கிட்டு வெளியே வந்துடுறார். ஏண்டா அப்படி பண்ணுறீங்க? நிம்மதி தேடி மனிதர்கள் ஆண்டவனே என்று ஆலயத்துக்கு வந்தால் அங்கே அடக்குறீங்க, ஒடுக்குறீங்க, ஏமாத்துறீங்க. அதான் இயேசு வந்து சொன்னார், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், இன்று கண்ணீர் வடித்து கொண்டிருப்பவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள், இன்று அழுகையில் இருப்பவர்களே பேறு பெற்றவர்கள், யாரெல்லாம் வருத்தப்படுறான், கவலைப்படுறான், கண்ணீர் படுறான், பேறு பெற்றவர்கள், ஏனால் நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க? இன்றைக்கி யாருக்கு என்ன கஷ்டம் நினச்சிக்கங்க, உங்கள் கஷ்டத்தை நினச்சிக்கங்க. அந்த கஷ்டத்துக்கு பின்னால் என்ன இருக்குன்னா, நீங்கள் அன்பு செய்யப்படவில்லை. உண்டா இல்லையா சொல்லுங்கள், என்ன ஒரு மாதிரி பார்த்தா என்ன அர்த்தம்? உண்மை, நீங்கள் கவலையில் இருக்கிறீர்கள் என்றால், எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டார் அதானே, நீங்கள் கவலையில் இருக்கல, என் பொண்டாட்டி பொறுப்பு இல்லாமல் லூசு மாதிரி அலையிறா அதானே, சொந்த பந்தங்கள் உடன்பிறப்புகள் எங்களை புரிஞ்சுக்கலாம் ஃபாதர், கஷ்டம் தானே, நல்லா இருந்த உடம்பு கவலைப்பட்டு கெட்டு போச்சு, ஏன் சொந்த பந்தங்களால் அதானே. அன்பு இல்லை என்றால் உடல் நோய்வாய்ப்படும். இன்றைக்கு உங்களுக்கு நிறைய உடல் நோய் இருக்குன்னா அது காரணம் நீங்கள் அன்பு செய்யப்படவில்லை, அல்லது நீங்கள் அன்பு செய்யவில்லை. நல்ல நெஞ்சில் எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் உடல் ஏன் நோய்வாய்ப்பட்டது என்றால் உங்கள் உள்ளம் நோய்வாய்ப்பட்டது. ஏன் நீங்கள் அன்பு செய்யலை? வக்கர உணர்வோடு இருந்திருக்கீங்க, பகைமையோட பகைமையை பாராட்டியிருக்கீங்க, மன்னிக்காமல் இருந்திருக்கீங்க, பழி வாங்கியிருக்கீங்க, பிற பெயரை கெடுத்திருக்கீங்க, நயவஞ்சகம் பண்ணியிருக்கீங்க, சூழ்ச்சி பண்ணியிருக்கீங்க, பண்ணக்கூட எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்களுக்கு நிம்மதி வருமா சொல்லுங்க? எந்த அளவால் அளப்பீர்களோ அதே அளவால் உங்களுக்கு அளக்கப்படும். நான் சொல்லலை, யார் சொன்னால் உங்களுக்கு தெரியும். அமைக்கு குலுக்கு சரித்து கூட என நீ என்ன கொடுக்குறியாதான் கிடைக்கும். அப்போ இன்றைக்கு மனவேதனையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால்
அதற்கு காரணம் யார்? கடவுளா? சொல்லுங்க, கடவுளா? இல்லை, நீ, நான். நீ அன்பு செய்யவில்லை, அன்புக்கு எதிராக நீ செய்தாய், அதனால் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை அன்பு செய்யவில்லை, அதனால் உன் மனவேதனை, உன் மனவேதனை வருகிறது, உடல் நோய் வருகிறது, உடல் நோய் வருகிறது, மனசும் உடலும் சேர்ந்து வாழ்க்கையை வெறுத்து விடுகிறது. உலகம் முழுவதும் இந்த சமீப காலங்களில் பார்க்குறோம் நிறைய தற்கொலைகள், சிறு பிள்ளைகளெல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறார், இளைஞர்கள் இளம்பெண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார். ஏன்? ஏன் அன்பு செய்யப்படவில்லை என்ற ஒரே இயக்கம். நீ மட்டும் உன்னை சுற்றி இருக்கவங்களாம் அன்பு செய்யணும்னு நினைக்கிறீல்ல? உங்கள் வீட்டுக்காரோ ஒன்று அன்பு செய்யணும், உங்கள் அக்கா தங்கச்சி ஒன்று அன்பு செய்யணும், உன் பிள்ளைங்க ஒன்று அன்பு செய்யணும், ஏற்று வீட்டுக்காரங்க அடுத்து வீட்டுக்காரங்க சொந்த பந்தங்களை எல்லாம் ஒன்று அன்பு செய்யணும். மவனை நான் கேட்குறேன், நீ அன்பு செய்யறியா? கேட்கணுமா இல்லையா? எப்படி உன்னை அன்பு செய்வாங்க? கொடுத்தா தானே கிடைக்கும். ஆனால் ஆலயத்துக்கு வந்து இந்த ஹோலி வீக் 40 நாட்கள் தவக்காலத்தில் எதை பற்றி சொல்லப்படுகிறது? அன்பு செய்யுங்கள். இன்னைக்கு அன்பு செய்யுங்கள், நாளைக்கு அன்புக்காக இயேசு உயிர் கொடுத்தார், நாளானிக்கு அன்பு செய்ய வேண்டும் என்று உயிர்த்தார், உங்களுக்கு சமாதானம், உங்களோடு நான் உலகம் முடிவு இருப்பேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அன்பு செய்யணும். கோயிலுக்கு வந்தால் வேதம் முழுவதும் அன்பு செய், அன்பு செய், அன்பு செய்யன்னு சொல்லுது. ஆனால் மனிதர்களாகிய நாம் கிறிஸ்தவர்கள் என்னை அன்பு செய்யுங்க, அன்பு செய்யுங்க, அன்பு செய்யுங்க, அன்பு செய்யுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நாம் அன்பு செய்வதற்கு தயார் இல்லை. எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? அன்றைக்கி ஒரு நண்பர் வந்து ஒரு பெரிய தியான இல்லத்தை கூட்டு போனார். நிறைய வெளிநாட்டுக்காரங்க, பெரிய இடம், நிறைய வெளிநாட்டுக்காரர். அப்போ அங்கே ஒரு சாமிஜி இருக்காரு, நீங்கள் அவரை பார்க்கணும், ரொம்ப நல்லவர் அப்படின்னாங்க. போனோம்னா வாட்ட சாட்டமாக ஒருத்தர் நல்ல முடி, நீள முடி, நல்ல தாடி, தலப்பாக கட்டியிருக்காரு, வெள்ளை போட்டிருக்காரு. அந்த உடனே என்னை அறிமுகம் செய்தார்கள். இவர் திசை ஜெரின்னு சொன்னாங்க. திசைன்னா என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், இது ஒரு ஆணாதிக்க சமூகம், பெத்தெடுக்கிறது அம்மா, ஆம்பளை பேரை அப்பா பேரை போட்டு இனிஷியல் போடுறாங்க. நானும் அப்படி தான் எஸ்ன்னு போட்டுக்கிட்டு இருந்தேன், எஸ் போட்டு தமிழில் ஜெரின்னு போட்டேன். இந்த அம்மையப்பன் பாட்டு போடும்போது எனக்கு தோணுச்சு, எவ்வளோ மோசமான செயல் இது, நமது மொழியை இழிவுபடுத்துகிறோம். இன்னொரு ஆங்கில மொழியில் இனிஷியல் போட்டு தமிழ் எழுதலாமா? பெற்றெடுக்கிறது அம்மா, தாய்மை பெண்மையை மகிமைப்படுத்த வேண்டாம். எங்கள் அம்மா பேர் தெரேசா, அப்பா பேர் சைமன், அம்மை அப்பன் ஜெரி, அதான் திசை ஜெரின்னு போட்டேன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்னொரு தடவை சொல்லுங்கன்னாரு. நான் விளக்கம் சொன்னேன், வெரி குட் அப்படின்னு. திசை சொல்லுங்கள், திசை சொல்லுங்கள், திசைன்னு கேட்டே இருக்காரு. பாட சொன்னார், பாடினேன் பாடினேன். கடைசியில் நான் கேட்டேன், நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கீங்களே. சுற்றி காட்டினார், எங்கேயுமே எந்த சிலைகளை ஒன்றும் இல்லை, உருவங்களுமே இல்லை, எல்லாம் அப்படியே காலியாக இருக்குது. மனிதர்கள் வருகிறார்கள், அமர்கிறார்கள், தியானத்தில் இருக்கிறார்கள், போகிறார்கள். நிறைய பேர் அங்கங்கே பிஸியாக இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நான் நிறைய தியான இல்லங்கள் போயிருக்கேன், பல சமயத்தை சார்ந்த இடங்கள் போயிருக்கேன், அங்கங்கே பெரிய சிலை இருக்கும், பூஜை நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், ஒன்றுமே இல்லை. நான் வந்து உட்காந்துருந்தேன், நீங்கள் யார், என்ன செய்கிறீர்கள்? என்னை பார்த்து சிரிச்சிட்டு, ஃபாதர் திசை, நான் சிறுவனாக இருந்த பொழுது கத்தோலிக்க தேவாலயத்தில் அந்த பசங்க இருக்காங்களே பீட சிறுவனாக இருந்தவன்னு சொன்னார். யார்? சாமிஜி. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? என்ன, நான் ஒரு கத்தோலிக்கனாக இருந்தேன், சிறுவனாக இருந்த பொழுது ஆலய பீட பணியாளராக இருந்தேன், அதனால் உங்களையெல்லாம் எனக்கு தெரியும், உங்களை போன்றவர்களே. அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், கிறிஸ்தவம், கிறிஸ்து இன்று வெளிப்படவில்லை, வாழப்படவில்லை. வருத்தமாக இருக்கு. 32 நாடுகளில் எனது சீடர்கள் இருக்கிறார்கள். இயேசுவையும் இயேசுவின் வார்த்தையையும் இன்று நாங்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னார். எப்படின்னு கேட்டேன். ஆதி திருச்சபையில் எல்லோரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக இருந்தார்கள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபாதர் படிச்சு கோட் பண்ணுறாரு. அப்போஸ்தலர் பணி இத்தனை அதிகாரம் வரைத்தே சொல்கிறாரு. அதை நாங்கள் வாழ்கிறோம். 32 நாடுகளில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் பல நாட்டிலேருந்து வருவாங்க. அங்கே எங்களோடு மருத்துவர்கள் இருக்கிறார்கள், பொறியியல்காரர்கள் இருக்கிறார்கள், கார்பெண்டர்ஸ் இருக்காங்க, பிளம்பர்ஸ், எல்லா தொழில் தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகில் அன்பில்லாத உலகத்தை வெறுத்து, அன்பு செய்யப்படாத உலகத்தை வெறுத்து,
அன்பு மட்டுமே இருக்கிற இடத்தை தேடியவர்கள் அவர்கள் இங்கே இருக்கிறார். இங்கே அன்பு மட்டும்தான் இருக்கிறதுன்னு சொன்னார். புரியலன்னு சொன்னேன். இங்கே வருகிறவர்கள் அவர்கள் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு வந்து இங்கே போட்டு விடுவார்கள். காசு பணம் எல்லாரும் ஒன்றாக இருப்பார்கள். அவர் அவர்கள் பணிகளை பகிர்ந்து செய்வார்கள். இங்கே திருமணம் முடித்தவர்கள் இருப்பார்கள், இல்லாதவர்கள் இருப்பார்கள். திருமணம் முடிக்கிறவர்களும் இருக்கலாம். குழந்தை பிறந்தால் அது இந்த இந்த குழுவுக்கு சொந்தம், குடும்பத்துக்கு சொந்தம். த சைல்டு பிலாங்ஸ் டு திஸ் கம்யூனிட்டி. குழந்தை ஒருத்தவங்களுக்கு பிறக்கலாம், ஆனால் அவங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இந்த கம்யூனிட்டிக்கு சொந்தம். எல்லாரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள் என்று நம்ம ஆதி திருச்சபையில் படித்தோமே பெரியமானவர்களே. அதை ஒரு கூட்டம் இங்கே 32 நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு மையம் தமிழகத்திலும் இருக்கிறது. அசந்து போனேன், ஆடி போனேன். இன்று கிறிஸ்தவம் என்ற நிலைமையில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். பெயரளவு அன்னடுத்து ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு போர்டு மீட்டிங் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்குறார், இன்னொருத்தரை பார்த்து, நீங்கள் ஆர்சியா சிஎஸ்சியான்னு கேட்குறார். அவர் பதில் சொல்கிறதுக்குள்ள இன்னொருத்தர் சொல்கிறாரு, சார் இங்கே கிறிஸ்தவங்களே கிடையாது சார். எனக்கு தூக்கி ஏறி போயிடுச்சு. நான் கேட்டேன், இல்லைங்க அவர் ஆர்சியா சிஎஸ்சியான்னு கேட்குறாரு. அதான் ஃபாதர் சொல்கிறேன், கிறிஸ்தவங்களே கிடையாது ஃபாதர் இங்கே. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, ஏதோ விஷயம் சொல்ல வர்றாரு. கிறிஸ்தவங்க கிடையாது ஃபாதர் இங்கே, யாருமே கிறிஸ்தவங்க கிடையாது ஃபாதர். ஏன்னு கேட்டேன். இங்கே எல்லோரும் வேறு சமயத்தைத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். பெயருக்கு கிறிஸ்தவர்கள் கோயிலுக்கு வருவாங்க போவாங்க, ஆனால் இவர்கள் பின்பற்றுவது ஒரு சமயத்தின் பெயரை சொல்லி இந்த சமயத்துக்காரர்கள் தான் இவர்கள் சொல்கிறார். அவரும் கிறிஸ்தவர். நான் கேட்டேன், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஆமாம், பின்ன என்ன கிறிஸ்தவர்கள் எந்த வகையில் கிறிஸ்தவர்கள்? ஏசு கேட்குறார், எல்லாரும் செய்வதை போல நீங்களும் செய்தால் என்ன பெரிய காரியம் செய்கிறீர்கள் கேட்குறார். இவங்க என்ன பெரிய காரியம் செய்கிறாங்க ஃபாதர் சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் எந்த வகையில் பெரிய காரியம் செய்கிறார்கள், எந்த வகையில் இயேசுவினுடைய சீடர்கள் என்பதை காட்டுகிறார்கள் சொல்லுங்க. அடிப்படையில் ஜாதி இருக்கு இருக்கா? ஆமா, கிறிஸ்தவர்கள் இல்லை. நாடார் கிறிஸ்தவர், உடையார் கிறிஸ்தவர், புள்ளமார் கிறிஸ்தவர், ஜெட்டியார், ரெட்டியார், எங்க கிறிஸ்தவா இருக்கா? இப்போ என்னைக்கு மனம் வரணா? எப்போ இயேசு ஏற்றுக்கொண்டா? இயேசு ஏற்றுக்கொண்டா இது இருக்கக்கூடாது இல்லை, இருக்குல்ல. அப்போ கிறிஸ்தவன் எங்கே இருக்கான்? நாள் பார்க்குறான், நட்சத்திரம் பார்க்குறான், ஜாதகம் பார்க்குறான், எல்லாம் பார்க்குறான். சண்டை போடுறான், பழி வாங்குறான், தாயை கொண்டு தெருவில் விடுறான், அப்பா அம்மா கவனிக்கிறது இல்லை, சகோதரர்கள் சண்டை போட்டு வெட்டிட்டு சாகுறான், தம் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், கொலை பண்ணுறான். எந்த வகையில் வித்தியாசமாக இருக்காங்க ஃபாதர்? யார் கிறிஸ்தவர்கள் சொல்லுங்க. அப்படி டென்ஷன் ஆகி கத்துறாரு. அங்கே 12 பேர் இருக்கும், எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், அவ்வளோ பேரும் கிறிஸ்டியன்ஸு, பல சபையை சார்ந்தவர். கிறிஸ்தவன் யார் இருக்கா? நீங்கள் சிஎஸ்ஐ, நீங்கள் பெந்தகோஸ்து, நீங்கள் செவன்த் டே, நீங்கள் லூத்தரன், கிறிஸ்தவன் எங்கே இருக்கா சொல்லுங்க. இயேசுவை பின்பற்றுகிற சீடன் எங்கே இருக்கா சொல்லுங்கன்னு கேட்டார். அந்த கேள்வி உங்களையும் நான் கேட்குறேன், எங்கே இருக்கா சீடன் கிறிஸ்தவன் சொல்லுங்க. எங்கே இருக்கா கிறிஸ்தவன்? எங்கே இருக்கா கிறிஸ்தவன்? கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இவ்வளவு நேரம் இறைவார்த்தை கேட்டோம், என்ன கேட்டோம், இப்ப என்ன செய்ய போறோம்? கிறிஸ்தவர்கள் எங்கே? இயேசுவின் சீடர்கள் எங்கே? இயேசு பாருங்க, அன்பினுடைய நிறைவு. இவன் ஏழைங்கிறான், அங்க போய் நிற்கிறார். இவன் பாவிங்கிறான், அங்க போய் நிற்கிறார். இவன் தொடு நோயாளிங்கிறார், அவனை போய் தொடர்றார். இவன் வேசி கள்ள கொண்டு எறியணுங்கிறான், ஏய் பாவம் செய்யாத, அடரா பாப்போம், நீ போமா, இனி பாவம் செய்யாதே. குருட செவட மொடவன் எல்லாரும் கொண்டா தேடி போறார். இது கிறிஸ்துவின் சீடர்களாக இப்படி இருந்தால் தானே கிறிஸ்துவின் சீடர்கள். யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ அடிமை குடிமகன் என்றோ ஆண் என்றோ பெண் என்றோ வித்தியாசம் இல்லைன்னு பவுல் சொல்றாரு. ஏன் பார்க்க பார்த்துருக்கிறார் இயேசு வாழ்வதை? எந்த வித்தியாசமும் பார்க்காமல் எல்லோருடையும் பேச வேண்டும், பழக வேண்டும், இதானே கிறிஸ்தவா? எங்கே இருக்கிறார்கள் இயேசுவை பிரதிபலிக்கிற கிறிஸ்தவர்கள் யார்? எங்கே பார்ப்போம் இயேசுவை பிரதிபலிக்கிற கிறிஸ்தவர்கள் யார்? அதை இயேசு செஞ்சு காட்டுறார். அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு புரியல. நினைச்சதில் படிக்க கேட்டால் அவங்க புரியல. அப்படி தான் என்னன்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு இப்படி செய்தேன் என்றால், நீ என்னை ஆண்டவர்னு சொல்கிறீல்ல, என்னை போதகர்னு சொல்கிறீல்ல, அப்படின்னா என் கடவுள், நீர் கடவுள்னு சொல்கிறாங்க. சொல்கிறீல்ல ஆண்டவர் போதகர் கடவுள் நீ சொல்கிறீல்ல, நான் பாதங்களை கழுவுகிறேன் என்றால் நீ அது மாதிரி செய்யணும். அதுவும் புரியல. இதுக்கு மேலே எப்படி விளக்குறது? நான் உங்கள் பாதங்கிறது ரொம்ப அசிங்கமான ஒன்று, அழுக்கான ஒன்று. நீங்கள் என்ன தான் காலை கழுவுனாலும் அசிங்கமாக தான் இருக்கும், தரையில் படுறதில்ல. அதை கழுவுகிறார் இயேசு.
தள்ளிவிட்டு சொல்கிறாரு, நீ என்னை பெரிய ஆளுன்னு சொல்கிற, கரெக்டு, நான் ஆண்டவர் தான், போதகர் தான், கடவுள் தான், கடவுளின் மனு உருவம் இம்மானுவேல் தான், கடவுள் மனு உருவானவர் தான், கரெக்டு, நான் கலவரம் இல்லை அப்படின்னா, நான் அன்பு செய்கிறேன்ல, உனக்கு என்ன, என்னை நம்புறேன்ல, என் பேரில் தானே ஞானஸ்தானம் வாங்குற, என் பேரில் தானே உறுதி பூசல் வாங்குற, என்னை தானே நீ வந்து நற்கரை நிலை வாங்குற, திருமணம் நடக்கும்போது என்னுடைய மத்தியில் தானே நடக்குது, என்னுடைய வார்த்தையில் தானே நடக்குது, நீ செத்து மண்ணுக்கு போனாலும் தந்தை மகன் தூய ஆவியிருந்தாலும் உன்னை அடக்கிறேன், ஏன் அன்பு செய்ய மாட்டேங்கிற, சொல்லுங்கள் பிரியமானவர்கள். கிறிஸ்து வாழ்க்கை விளையாட்டாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கோம். இந்த நாள் இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை, உண்டா இல்லையா, கிடையாது. இன்று இயேசு அப்பத்தை பிட்டு தப்பாரே, இந்த மாதிரி என்னை கொன்றுவாங்க, ஏன் தெரியுமா, அன்பு செய்கிறதுனால, இந்த மாதிரி ரத்தம் ஒரு சொட்டு இல்லாமல் உறிஞ்சி எடுத்துருவானுங்க, நீ அப்படி இருக்கணும், அதில் தான் நற்கரணையர், நீ படித்தா முன்னரே இல்லை, நற்கரணை, நற்கரணை உருவாக்க குருத்துவம். இரண்டாவது விஷயம் சொல்லுகிறேன், நாம் எல்லாம் என்ன நினச்சிக்கிறோம், குருத்துவத்தை இன்று ஏற்படுத்தினார் அப்படின்னு உடனே எங்களை மாதிரி ஆர்டினேஷன் வாங்கவங்க மட்டும்தான் நற்செய்தி பணி செய்யணும், அவங்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்துவை அறிவிக்கின்ற பொறுப்புன்னு நினச்சிக்கிறோம், இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க, இயேசு கூட இருந்த எல்லாரும் பொதுநிலையினர், கரெக்டா, கவனிக்கிறீங்களா இல்லையா, இப்படியே உட்காந்துருந்தா நீங்கள் வீட்டில் நினச்சிட்டு இருக்கீங்களா, இங்கே இருக்கீங்களேன்னு எனக்கு தெரியல, இயேசு கூட யா இருந்த அத்தனை பேரும் யாருமே லேவியர் குலம் கிடையாது, குரு குலம் கிடையாது, உங்களை மாதிரி ஆட்கள், சாதாரண ஆட்கள். அப்போ இயேசு யாரை அனுப்புகிறாரு, குருகுலத்தை அனுப்புகிறாரு, இல்லை, இயேசு லேவியர் இனம் கிடையாது, அவர் சாதாரண மான்கள் ஆட்களை அனுப்புகிறார், வேறு 70 பேர் எல்லாம் கல்யாணம் முடித்தவங்க, சாதாரண மக்கள். இத்தகைய குருத்துவம் என்பது இந்த ஃபார்மில், இந்த மாதிரி அமைப்பு ரீதியான ஒரு நிறுவன ரீதியான குருத்துவம் வந்தது ஏறக்குறைய 200 வருஷம், அதுக்கப்புறம் 300 வருஷம் 500 வருஷம், அதுக்கப்புறம் இது வளர்ந்து ஒரு அமைப்பானது. அப்போ கிறிஸ்தவர்கள் நினைப்பது தவறு, குருத்துவம் என்பது சாமியார்களும் பிஷப்பும் சிஸ்டர்ஸும் மட்டும்தான் இருக்கணும், அவங்க பாட்டு அவங்க வேலையை பாருங்கப்பா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் பாட்டில் வந்து டண்டனக்கான் அண்ட் டனக்கனக்கான் நக்கான் 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 நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு வாழ்வோம், எங்கள்கிட்ட ஜாதி இருக்கும், இனம் இருக்கும், மொழி இருக்கும், சண்டை போட்டுக்குருவோம், எல்லா வேலையும் நாங்கள் பண்ணுவோம், ஆனால் நாங்கள் கோயிலுக்கு வருவோம், நீங்கள் எங்களை கவனித்து ஞானஸ்தானம் கொடுத்துருங்க, புதுநன்மை கொடுத்துருங்க, இது உறுதி பூசல் கொடுத்துருங்க, கல்யாணம் முடிச்சு வச்சுருங்க, செத்து போனால் இங்கே வந்து தூபம் போட்டு எங்களை தந்தை மகன்தெல்லாம் அடக்கி வச்சுருங்க, அப்புறம் நாங்கள் வெளியில் போய் டண்டனக்கான் ஆடிக்கிட்டே இருப்போம், நீங்கள் வந்து கணர்ச்சி எடுத்துகிட்டு ஏதாவது பண்ணிக்குவோங்க, இல்லை, பொது குருத்துவம். இன்னைக்கு எண்ணிக்கையில் யார் அதிகம், திருச்சி மறை மாவட்டத்தை எடுக்கணும், எத்தனை சாமியாருங்க இருக்காங்க, எத்தனை பொதுநிலையில் இருக்காங்க, மொத்தம் எத்தனை ஃபாதர்ஸ் இருக்காங்கப்பா, 117 பேர் எங்கே இருக்காங்க, எத்தனை லட்சம் கிறிஸ்தவர் இருப்பாங்க திருச்சியில், ஏறக்குறைய சுமாரா 1 crore ஏங்க, திருச்சியில் எத்தனையோ லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, 112 சாமியாருங்க, என்ன செய்யுது சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன செய்ய, தலைகீழ நின்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் இருக்கு, நீங்கள் ஒருவேளை 25 லட்சம் கிறிஸ்தவர்கள் திருச்சி மறைமாவட்டத்தில் வச்சுக்குவோம், 1 crore பேர் இருக்கிறீங்களும் வச்சுக்குவோம், நம்ம மாறு தட்டிக்கிறமே, திருச்சியா நீங்க சின்ன ராமாபுரி, ராமாபுரி அதில் மட்டும் குறைச்ச இல்லை, நாங்கள் சின்ன ராமாபுரி, ராமாபுரி வச்சுட்டு என்ன பண்ணுவேன், நீ கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோமா, அதான உண்மை. அப்போ ஒருவேளை நினைத்து பாருங்கள், 1 crore கிறிஸ்தவர்கள் திருச்சிமறை மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் அன்பு செய்திருந்தால் கிறிஸ்தவம் நிலைத்திருக்குமா, மன்னித்து வாழ்ந்திருந்தால் கிறிஸ்தவம் வாழ்ந்திருக்குமா, இருப்பதை பகிர்ந்திருந்தால் கிறிஸ்தவம் வாழ்ந்திருக்குமா, இயேசு வாழ்ந்திருப்பாரா, எல்லோரையும் பாரபட்சம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டிருந்தால், கட்டை குட்டை நெட்டை மொட்டை வட்டை பொட்டை கேனை கிறுக்கு மென்டலு அப்படி பாரபட்சம் பார்க்காம, கருப்பு சிவப்பு ஓட்டப்பள்ளி டுபுக்கு இப்படி வித்தியாசம் எதுவும் பார்க்காம, எல்லோரையும் மனிதர்களாக பார்த்து இயேசு மாதிரி அன்பு செஞ்சதா, 1 crore பேர் இயேசுவை பிரதிபலித்திருந்தா இன்னைக்கு திருச்சி டிஸ்ட்ரிக்ட் இன்னைக்கு இப்படி இருக்குமா, இருக்குமா சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, இருக்காதுல்ல, உங்கள் எழுத்து வீடு, உங்கள் அழுத்து அடுத்த வீடு, பேக் வீடு, ஃப்ரெண்டு வீடு, சைடு வீடு, நீங்கள் ஸ்கூலில் போகிற மாணவர் மாணவியர்கள், உங்கள் நீ அலுவலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பார்த்து, ஏ வந்துட்டாங்கய்யா சூப்பர்யா, எப்படிப்பா நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் ஒரு சாமியை கும்பிட்றோங்க, எங்கள் சாமி ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லியிருக்கு, அன்பு செய்ய சொல்லியிருக்கு, அதாங்க பண்ணுறோம், எப்படிங்க நீங்கள்,
நான் என்ன, நாங்கள் கிருஷ்ணன். ஆ கிருஷ்ணன், ஓ நீங்கள் கிருஷ்ணா, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? நானும் கிஷன். ஓ அப்போ நீங்கள், நானும் கிஷன். ஓ கிஷன்லாம் எல்லாம் அன்பு செஞ்சு தான் இருப்பீங்களா, நல்லவங்கள தான் இருப்பீங்களோ? ஆமாம், நாங்கள் எல்லோரும் கிஷன். ஏன் கிஷன்? ஏசு சொல்லியிருக்கார்ல, பாதத்தை கழுவுனார்ல, நாங்கள் காலில் கூட விழுவோம். நீங்கள் என்ன, நீங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் காலில் விழுவோம். நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு எங்களை ஒரு அறை அரைஞ்சால் கூட, இங்கே அரைஞ்சிங்கன்னா கூட, எஜூஸ் மீ இங்கேயும் ப்ளீஸ் 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 மறுகணத்தையும் காட்ட சொல்லி ஜீசஸ் சொல்லியிருக்காருல்ல, நீங்கள் தப்பு பண்ணால் நாங்கள் மன்னிப்பு கேட்போம். ஏன்னு கேட்போம், ஆலைப்பீடத்தில் நீ காணிக்கை கொண்டு போகிற பொழுது உன் சகோதரனுக்கு உண்மையில் மனத்தாங்கள் இருப்பதாக தெரிந்தால் உனக்கு இல்லை. யூ ஆர் குட்டு சோச்சு வீட்டு, நீங்கள் எல்லாம் ரப்ப நல்லாங்க, ரப்ப நல்லாங்க, நீங்கள் ரப்ப ரொக்கம். ஆனாலும் எங்கேயோ எப்போ தவறு பண்ணாமல் பாருங்க, அவங்ககிட்ட போய் சமாதானம் பண்ணிட்டு வான்னு சொல்லியிருக்காரு ஏசு. அதனால நீங்கள் தப்பு பண்ணால் நாங்கள் என்ன செஞ்சிருவோம், மன்னிச்சிருவோம். எப்படி? இதைத்தான் நான் பாட்டு எழுதியிருக்கிறேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா, எனக்கு தோணுச்சு இது இயேசு என்னதான் பண்ணுவார் இவ்வளோ பண்ணிட்டு, அவர் இயேசு சொல்கிற மாதிரியே சொல்லி பார்ப்பான் தான் அந்த பாட்டு வந்துச்சு. இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா, என்னுடலை உண்டு உயர மாட்டாயா, குருதி அருந்தே திறந்த மாட்டாயா, என் குருதி அருந்தே திறந்த மாட்டாயா, என்னை போல வாழ மாட்டாயா, நீ என்னை போல வாழ மாட்டாயா, இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா. கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், வெறும் வார்த்தை அல்ல. எப்படி? வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன், பணிவிடை பெற அல்ல பணியை செய்ய சொன்னே. வா நீ வா, நான் சொல்ற மாதிரி செய்ய, அது இல்ல சொல்லிவிட்டா பிடிச்சு போடுவா, அது இல்ல அறிவு இல்ல உனக்கு, எத்தனை தடவை சொல்றது, அது இல்ல. பணிவிடை பெற அல்ல பணியை செய்ய, ஓன் சோலியை பாரு, ஓன் வேலையை பண்ணு, நீ செய்ய வேண்டியதை பண்ணு, அடுத்தவன் பண்ணுறான் பண்ணாமல் நாசம் போகிறான், ஓன் ஜோலி இல்லை, ஓன் வேலை கிடையாது. பணிவிடை பெற அல்ல பணியை செய்ய சொன்னேன். அவன் மட்டும் அப்படி பண்ணுறான், இவன் மட்டும் இப்படி பண்ணுறான், நான் மட்டும் இழிச்சவாயா? இழிச்சவாய் தான் நீ, இயேசு நம்மனா இழிச்சவாய். பணிவிடை பெற அல்ல பணியை செய்ய சொன்னே, தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி. அது எப்படி, நான் ஆம்பளை இல்லை, நான் அப்பா, நான் அண்ணன், நான் மாமா, நான் சொல்ற தாழ்ச்சி பணிவு, தாழ்ச்சி கொண்டால் நான் அம்மா, தாழ்ச்சி கொள் நான் அத்தை மாமியா, தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்று. நான் எவ்வளவு பணம் பணக்காரன், அல்பம் பணம்னா பணி, தாழ்ச்சி கொண்டால் உயர், நான் பெரிய பட்டம் படிச்சவன் மேதாவி, தாழ்ச்சி கொண்டால் உயர்வு. நீ தாழ்ச்சி கொண்டதான் உயர்வு, நீ மெத்த படித்தவன் அறிவாளி ஞானி, சொத்து சுகம் சேர்த்து வச்சிருக்க, பார்க்க வெள்ளையும் சொல்லையுமா இருக்க, அழகா இருக்க, அதெல்லாம் விஷயம் கிடையாது. எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு அளவுக்கு என்ன செய்யணும், நீ தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், உன்னை வாழச் செய்ய, உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன், இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா.
நாக்க நீட்டி லபக்க லபக்கன்னு முழுங்கிறியே. என் உடலை உண்டு உயர மாட்டாயா. நம்மால் நம்ம வாங்க வரும்போது கூட என்னத்தையா நினைச்சிட்டு வரும், இப்படியே வருவாங்க. கிறிஸ்டின் சரீரம், கிறிஸ்டின் சரி, ஆனால் பாவிகளா. சரி, கோயிலில் தான் என்னமோ நினச்சிட்டு இருக்கேன், ஊர் தெருவில் போய் பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணுறேன். குறைந்தபட்சம் எந்த தகுதியும் இல்லாமல் வந்து நன்மை வாங்குறேன், அப்போம்னாச்சும் கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்க வேண்டாம். கிறிஸ்துவின் திருவுடல்னா அப்படி போய் எனக்கு என்ன தெரியும், நீங்கள் வானத்தை பொத்துட்டு வந்தீங்களா அயோக்கியில் வேணும் யாருக்கும் தெரியாது. மனிதர்கள் வெளிப்புறங்களை பார்க்குறாரு, கடவுளோ உள்ளங்களை ஊடுருவி பார்க்குறாரு. ஆனால் வெளிப்புறத்தில் நான் பார்க்குறேன் என்ன, அப்போனாச்சும் ஸ்டெடியாக வரணும்ல. ஹலோ, கிறிஸ்துவின் திருடல் அந்த மாதிரி ஆட்கள் தான் நாக்கு ஃபுல்லாக நம்ம கை விரலாம் போயிடும், சொல சொலன்னு இப்படி ஆட்டினா இடத்துக்காவையா விரது. அப்போ கூட ஸ்டெடி கிடையாது, கோ வாழ்க்கையில் ஸ்டெடி கிடையாது, அன்பு கிடையாது, பணிபுரிகிற இடங்களில் அன்பு கிடையாது, கோயிலில் அன்பு கிடையாது, குறைந்தபட்சம் இயேசுவை உள்வாங்குகிறது பொழுது கூட அன்பு கிடையாது. இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன். இந்த கடவுள் என்ன பண்ணுவார் சொல்லு, தயவுசெய்து சொல்லு. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, மைக் டெஸ்டிங். இதுக்கு மேலே இந்த மனுஷன் என்ன செய்ய முடியும், தொங்கிட்டு இருக்கார, இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும், வரலாம் சொல்லலாம் போட்டு நொக்கு நொக்கு நொக்குனாருங்க, அடித்து தொறுக்கி உயிரை விட்ட உடனே அப்பவும் அவர் என்ன செய்கிறாரு, இவர்கள் செய்கிறதென்று இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னி சொல்லி உயிர் தோ. இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், 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 உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன், இதை என் நினைவாய், இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா, இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா. இவ்வளோதான் இந்த பெரிய வியாழக்கிழமை செய்தி, இவ்வளவு தான். ஒரே ஒரு விஷயம், அன்பு செய்வியா, நீ அன்பு செய்தா இயேசுவை சார்ந்தவன், இல்லைன்னா இயேசுவின் பெயரால் இயேசுவின் எதிரி. சிம்பிள். ஏன்னா நான் தான் சொல்ல, என்னை சாராதவன், என்னை சாராதவன், சத்தமாக சொல்லுங்கள், யாரோ சொல்கிறீங்க, என்னை சாராதவன், உங்கள் பேர் என்ன, சந்தியாவுக்கு மட்டும்தான் தெரியுது ஐயா, என்னை சாராதவன் எனக்கு எதிரியாக இருக்கு டபக்குன்னு சொல்லிட்டார். ஒன்று நம்ம இயேசு சார்ந்துருக்கணும், இல்லாட்டி எப்படி இருக்கணும், எதிரி ஆகிடுவோம். அங்கே நிறைய பேர் இந்தியாவில் எதிரி ஆகிட்டான்ல, எதிரி ஆகிடுவோம். இயேசுவா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் அரைஞ்சு நம்மளும் அறையும், அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதையும் பண்ணிக்கிட்டு அதையும் பண்ணக்கூடாது. நீ சூடாயிரு, இல்லை என்றால் குளிர்ச்சியாகிரு. வேதம் தெளிவாக சொல்லு, வெதுவெதுப்பாக இருந்தால் காரி பூ அப்படின்னு நான் சொல்லலை, தெளிவாக இருக்குது. நான் புதுசாக ஓனெலாம் அடிக்க மாட்டேன். ஒன்று சூடாரு, இயேசு சார்ந்துரு, இல்லை எதிரியாயிரு. அப்போ இன்று நாம் செய்ய வேண்டிய முடிவு வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சடங்குகள் ஆரம்பிச்சிரும், உங்களுக்கு எத்தனை வயசோ அத்தனை வருஷமாக இந்த சடங்கு பார்த்துருப்பீங்க, கரெக்டாக, ஆமாவா இல்லையா? ஒன்றும் புதுசாக இன்றைக்கி இருக்காது, அதே தான். பங்கு சமையல் தான் கழுவுவார், அதேமாதிரி கழுவார், இடுப்பில் துண்டை கட்டிக்கிடுவார், கழுவுவார், துடைப்பார், அப்புறம் ரொட்டி கொடுப்பாங்க, துண்டு கொடுப்பாங்க, வேஸ்டெலாம் வரும்ல உங்களுக்கு, அதெல்லாம் கொடுப்பேன், ஒன்று மாற்றம் இல்லை. அதெல்லாம் இயேசு பார்க்க மாட்டார். எதை பார்ப்பார், வெளிப்புறங்களை பார்க்க மாட்டார். கடவுள் எதை பார்ப்பார், உள்ளங்களை ஊடுரு பார்ப்பார். இத்தனை வருஷமாக நான் எங்கள் அம்மாவை அன்பு செய்யலை, என் புருஷனை மனசார நான் அன்பு செய்யலை, என் மனைவியை அன்பே செய்யாமல் அராஜகம் பண்ணி அடித்து நொறுக்கியிருக்கேன். ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் மாதிரியாக நாங்கள் இருந்தோம், ஐயோ தப்பு பண்ணிட்டோம். மருமகளை எதிரியாக பார்த்துருக்கேன், மாமியாரை பிசாசாக பார்த்துருக்கேன், இன்னும் பார்க்க மாட்டேன், இன்னும் அன்பு செய்வேன் அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவர்களாக ஆவதற்கான முதல் படி எடுத்து வைத்து விட்டீர்கள். எனவே பிரியமானவர்கள், ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த சடங்குகளுக்குள் போகிற பொழுது வெறும் சடங்காக இது மாறிவிடக்கூடாது, நமது வாழ்வாக மாற வேண்டும். சடங்குகள் இல்லை, சவால்களைத்தான் இயேசு நேசிக்கிறார்.
சடங்கு வேண்டாம், உன் பழுத்து உனது பலி இருக்கு, உனது பலிகள் நமக்கு அருவறுப்பை தருகிறேன்னு சொல்கிறார். பலியே இல்லை, இரக்கத்தையே விரும்புகிறேன்னு சொல்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அமைப்பினை இறைவா, இறவாத வார்த்தையாக இறைமகனை எங்களுக்கு தந்து, அவர் ஏழையாக எளியவராக வறியவராக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியும் கூட வாழ்வின் மிக அடிப்படையான அவர் சொன்ன அன்பை வாழ மறுக்கிறோம். அன்புக்கு எதிரான அத்தனையும் செய்கிறோம். கோபம் கொள்கிறோம், அடக்குகிறோம், ஒடுக்குகிறோம், பிறர் பெயரை களங்கப்படுத்துகிறோம், ஏமாற்றுகிறோம், நயவஞ்சகம் செய்கிறோம், சூழ்ச்சி செய்கிறோம், அடிக்கிறோம், உதைக்கிறோம், கொள்கிறோம், ஏமாற்றுகிறோம், பாரபட்சம் பார்க்கிறோம், ஜாதி வித்தியாசம் பார்க்கிறோம், ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாடுகின்றோம், பிறரை கேவலப்படுத்துகிறோம். ஒரு குடும்பத்திற்குள்ளே மிகப்பெரிய பிரளயமே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கூரைக்கு கீழே மிகப்பெரிய எதிரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் அழிக்க நினைக்கிறோம், ஒழிக்க நினைக்கிறோம், பகைமையை பாராட்டி ஒன்றுமில்லாமல் ஆக்க நினைக்கின்றோம், தவிடுபடி ஆக்க நினைக்கின்றோம், மானத்தை வாங்குகிறோம், பிறர் இழிவுபடுத்துகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆண்டவரே, செய்துவிட்டு இதோ இந்த ஆலயங்களுக்கு வருகிறோம். எந்த உறுத்தலும் எந்த விதமான மன உறுத்தலும் உளைச்சலும் இல்லாமல் எதுவுமே நடக்காதவர்கள் பல மிக அழகாக ஆடைகளை அணிந்து கொண்டு இந்த ஆலயத்துக்கு வருகிறோம். எல்லா சடங்குகளையும் கலந்து கொள்கிறோம். திரும்பவும் வீட்டுக்கு போய் அதே அராஜகங்களை செய்கிறோம். இனி ஒவ்வொரு முறையும் நாங்கள் வாயை திறக்கிற பொழுது, கண்களினால் மனிதர்களை பார்க்கிற பொழுது, இதோ எங்கள் நெஞ்சு உறுத்த வேண்டும். இனி வெறும் வார்த்தை, இதற்கு மேல் நான் என்ன கேட்கிறேன் என்று நீர் சொன்ன வார்த்தை, இதோ இதற்கு மேல் நான் என்ன கேட்கிறேன் என்று நீர் சொன்ன வார்த்தை எங்களை இடித்து தகர்க்க வேண்டும். இனி கல் நெஞ்சம் அல்ல, கரைகிற நெஞ்சம், கல்லான இதயம் அல்ல, கரைகின்ற இதயம், இனி அராஜக போக்கு அல்ல, அன்பின் போக்கு. அன்பு செய்து வாழ எங்களுக்கு அருளித்தார். அங்கே எங்கள் இதயங்களெல்லாம் அன்பால் மாற்றும் உமது பிரதிபலிக்கும் கருவிகளாங்கள் மாற வேண்டும். எங்கள் இல்லங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும், நீ மாறிவிட்டாய், என்ன ஆயிற்று என்று கேட்க வேண்டும். நான் மாறிவிட்டேன், எல்லோரும் மாறிவிடுவார்கள், நான் மாறினால் எல்லோரும் மாறிவிடுவார்கள் என்று ஒருவர் ஒருவருக்கு சவால் விட்டு கொண்டு எங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி, நான் உங்களுக்கு செய்து காட்டினேன், நீங்களும் செய்யுங்கள் என்று இயேசு சொன்னது போல, நாம் ஒவ்வொருவரும் இதோ நான் அன்பு செய்கிறேன், நான் பொறுமையாக இருக்கிறேன், உனக்கு என்ன, நான் தாழ்ச்சியாக இருக்கேன்ல, உனக்கு என்ன, நான் செய்கிறேன்ல, நான் ஏற்றுக்கிறேன்ல, நான் சகிச்சுக்கிறேன்ல, உனக்கு என்ன, நானே சகிச்சுக்கிறேன், அம்மா சகிச்சுக்கிறேன், அண்ணனே சகிச்சுக்கிறேன், அண்ணனே பொறுத்துக்கிறேன், அண்ணன் இருக்கிறத கொடுக்குறேன், உனக்கு என்ன என்று நானே செய்கிறேன் என்றால், நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற மனப்பக்குவத்தில் ஒருவர் ஒருவருக்கு உதவியாக உறுதுணையாக இருந்து மனம் மாற வல்லமே கேட்போம். வாழ்ந்து காட்டியும் திருமகன் வழியாக கேட்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.